புதுவசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பேச்சியை சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சரிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க, முழுசா பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமாகவும், சித்திரை 1-2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும். 11 இடத்துல இருந்த ராகு 10 இடத்துக்கு மாறுறாரு. 5 இடத்துல இருந்த கேது இந்த ராசிக்கு 4 இடத்துல மாறுறாரு. அர்த்தாஷ்டம கேதுன்னு பேர். அஷ்டமத்திலையும் அல்லது 4லையும், அஷ்டமம் அப்படின்னா 8 இடம், அர்த்தாஷ்டமம் அப்படின்னா 4 இடம், இந்த 2 இடத்துலையும் எந்த கிரகம் வந்தாலும் அந்த ஜாதகத்தை ஒரு வழி பண்ணிடும். இது வந்து அடிப்படை ஜோதிட விதி. கஷ்டம்தான். அஷ்டம சனி அப்படின்னு பக்கமே உங்களுக்கே தெரியும். ரிஷபராசிக்காரனுக்கு இப்போ அஷ்டம சனி, அவங்க என்ன பாடுபட்டுருக்காங்களோ அவங்கள கேட்டிங்கன்னு சொல்லுவோம். அதேமாதிரி அர்த்தாஷ்டம சனி கன்னிராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4 சனி, அஷ்டம சனியில் பாதி இருக்கும். அந்த அர்த்தாஷ்டம சனியோட அர்த்தாஷ்டம கேதுவும் வந்து சேரும்பொழுது ரெண்டுமே கெட்ட கிரகங்கள் தான். சுப கிரகங்கள்னு சொல்ல மாட்டோம் நாங்கள், அசுப கிரகங்கள்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிரகங்கள் எல்லாமே வாழ்க்கையை மூவ் ஆகாது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜீவனகாரகன், வேலையை கொடுக்குறவர், சாப்பாட்டுக்கு வழி பண்ணுறவர் அவர் தான். கேது வந்து ஞானகாரகன், நீதி நேர்மை நியாயம் பக்தி ஆன்மீகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கேது அதிபதி. அப்படி இவங்கெல்லாம் வந்து செயல்படலை அப்படின்னா மனித வாழ்க்கையை ஸ்தம்பிச்சிடும். இந்த கன்னிராசிக்காரர்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பானவர்கள், அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரசன்னு பேசுவாங்க, பேச்சு கரெக்டாக கட்டணரேட்டாக இருக்கும். எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க சார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரித்து மிஞ்சிடும். கன்னிராசிக்காரர்கள் வந்து புதன் அதிதேபதி, அவங்களுக்கு அது அந்த ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். அதனால் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் அறிவுபூர்வமாக தீர்த்துருவாங்க. பிரச்சனையை அறிவுபூர்வமாக தீர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான முடிவு வந்துடும். உணர்ச்சி பூர்வமாக போனீங்கன்னா அதுதான் பிரச்சனை, அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அது பிரச்சனையை கொடுக்கறது உணர்ச்சி பூர்வமான ட்ரீட்மெண்ட்டு. பட் இவங்க எடுக்கிறது எல்லாமே அறிவுபூர்வமாக தான் ஜெயிப்பாங்க. எதிரிகளை கூட பார்த்திங்கன்னா மைண்ட் அந்த ஒரு அந்த அறிவாற்றலை வச்சு படிக்கவே வேண்டாம் சார். படிக்காதவங்களாக இருந்தால் கூட சரி, இந்த கன்னிராசிக்காரர்கள் சிறந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய சிறந்த அறிவாற்றலையுடைய சிறந்த ஒரு அந்த ஐடியாஸ்லாம் இவங்களுடைய ஐடியாஸ்லாம் சூப்பராக இருக்கும். கன்னிராசி உள்ள மனைவிகள் கொண்ட கணவன்மார்கள் மனைவி பேச்சை கேட்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த கன்னிராசியை மனைவியராக அடைஞ்சவங்க கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சார். அவங்களுடைய ஐடியாஸ் அவங்கள கேட்டு இவங்க பண்ணாங்கனாலே குடும்பம் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் போகும். அதுக்காக கன்னிராசி பெண்களை வந்து ரொம்ப தூக்கி வச்சு சொல்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜென்ரலாகவே இவங்க வந்து சரஸ்வதி கடாட்சம் மிகுந்தவர்கள், அதனால் சரஸ்வதியுடைய அம்சம் இவங்ககிட்ட இருக்கும். ஈவன் ராசிநாதன் கண்ணியில் இருந்துட்டால் இன்னும் சூப்பராக இருப்பாங்க. அந்த ஆடிட்டிங் சிஏ இந்த மாதிரியான உயர் படிப்புகள்லாம் ரொம்ப அசால்ட்டாக படிச்சிருவாங்க. கணிதம் அவ்வளோ அசால்ட்டாக வரும், நல்லா பண்ணுவாங்க. அப்படி ஒரு கணித மேதையாகவும் நல்ல ஒரு மேதைகளாகவும் இருக்கக்கூடிய இவங்களுக்கு பேச்சு சாமர்த்தியங்கிறது பிறவிலே வரும். பேசி பேசி இவங்க சாதனைகள் செய்வாங்க. கலை ஆர்வம் உள்ளவர்கள், புதன் தான் வந்து பாட்டு இந்த மாதிரியான கலைகள் எல்லாத்துக்குமே அதிபதி, ஜோதிடத்துக்காக தான் அதிபதி. அப்படி பார்க்கும்போது இவர்கள் வந்து கலைப்பிரியர்களாக இருப்பாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறது அது மாதிரியான ஒரு விஷயங்களாக இவங்ககிட்ட கிடையாது. நேர்மையானவர்கள், என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சுருவாங்க. நினைச்சதை முடிப்பிக்கிறாங்க இவங்க, தான் நினைத்ததை முடிப்பவன் அப்படின்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான். அப்படி பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கரெக்டாக முடிக்கிற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க. இவங்க இன்னொரு ஒரு தாஷான வேலை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு எல்லாருக்கிட்டேயும் ஐடியாஸ் கேட்பாங்க, எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம். எல்லாரும் அவங்க தெரிஞ்ச அளவுக்கு மூளையை கசக்கி போட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கி அது ஓரமாகப்பட்டுருவாங்க. இவங்க என்ன நினச்சாங்களோ அதை மட்டும்தான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கவே வேண்டாம். அப்போ மற்றவங்களாம் ஃபுல்ஷாங் ஆயிடும் இல்லைங்களா. ஆனாலும் இவங்களுக்கு அது ஒரு ஹாபி, இது இப்படி இருக்கே இப்படி இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இவங்க ஐடியா கேட்குறது. அடுத்தவங்க சொல்கிற ஐடியாவை வாங்கி வச்சுக்குவாங்க, ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை மட்டும்தான் நடத்துவாங்க.
அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு நல்ல குணம் ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க, வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து தன்னுடைய மேதாவித்தனத்தை வந்து பறைசாற்ற மாட்டாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், தெரியாத மாதிரியே இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் இவங்ககிட்ட பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகணும், கேர்ஃபுல்லாக பேசணும் அப்படி ஒரு விஷயம். அடுத்தது இந்த ராசிக்காரர்களை இந்த ராகு இது பேச்சு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமாரான பலன்கள் தான் சொல்லணும். செலவு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னும் நிறைய செலவுகள் ஒன்று பின்னால் ஒன்று பின்னால் ஒன்று பின்னால் வந்துகிட்டே இருக்கும். அந்த செலவுகளுக்கு தகுந்த வருமானம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் சார் அப்படின்னா, நேர அர்த்தாமஷ்டமத்தில் நாலாம் இடத்துல போய் முடங்கிட்டார் சனி. சனி பகவான் தான் தொழில் ஜீவனக்காரகன் சொன்னேன், அந்த இடத்துல கேது வேறு வந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியை போய் உட்காந்துட்டார், அதனால் வரவு வர்றது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம், அதாவது நம்ம வந்து வீட்டில் ஹையாக உட்காடுறோம் பார்த்திங்களா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த இடம், தாயார் நலம், வண்டி வாகனம், இது எல்லாமே உயர் படிப்பு, இது எல்லாமே நாலாம் இடத்துல இருக்குது. அங்கே வந்து இந்த ரெண்டு கெட்ட கிரகங்களும் இப்போ உட்காந்துருக்கு. அதனால் இவங்களுடைய நேரம் இப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். புதுசு புதுசாக கடன்கள் வந்து சேரும், திருமண முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகும், கல்யாண விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. அதே மாதிரி இவங்களுடைய அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த கிரகமானது இவங்களுடைய ராசியிலேருந்து மூணாம் வீட்டில் இருக்குது, விருச்சிகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது மூணாம் இடத்துல வந்த குரு வந்து இவங்களுக்கு ஃபேவர் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கனி ராசிக்கு வந்து மீன ராசி வந்து பாதகஸ்தானம்னு சொல்லுவோம், உபயஸ்தானத்துக்கு வந்து ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானம் மீனம், அதுக்கு அதிபதி வந்து குரு, அவர் எப்பயுமே இவங்களுக்கு நல்லது பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் குரு அப்படின் போது அவருடைய பார்வை படுற இடமெல்லாம் நல்லாயிருக்கும், அவர் இருக்க இடத்த விட பார்வை அந்த எந்த 5, 7, 9 வீடுகள் எல்லாம் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ஏழாம் வீட்டு ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க, அதனால் சின்ன சின்ன தடங்கல்களோட கல்யாண பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே முடியும். அப்புறம் வேலை தேடுறாங்க, ஒரு புதுசாக வேலை தேடுறாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் அதுலேயுமே வந்து இவங்க எதிர்பார்க்குற வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ தூரம் நல்லபடியாக சொல்கிறதுக்கு இல்லை, ஏதோ வரும் வேலைக்கு போவாங்க அவ்வளோதான். பண விரயங்கள் நிறைய ஆகும், முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகும், புதிய முயற்சிகளை வந்து இப்போதைக்கு எதுவும் வச்சுக்காதீங்க. அப்புறம் வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அதாவது ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க, அவங்க உங்ககிட்ட உதவி கேட்கும்போதோ இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட உதவி கேட்கும்போதோ சில பிரச்சனைகள் வரப்போகிறது, அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பாதிக்க போகிறது. அதனால் அதிகபட்சம் நம்மளால் வந்து ஒரு உதவி கேட்டு அது அவங்களால் முடியாது போய் அந்த பிரச்சனைகளை மாட்டிக்காமல், அதேமாதிரி அவங்க ஏதாவது கேட்டு நம்மளால் செய்ய முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மொத்தத்தில் பேசாமல் இருந்துறது நல்லது. அதெல்லாம் வந்து கனிராசிக்காரர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது முதலே சொல்லிட்டேன், கனிராசிக்காரர்கள் புதன் உச்சமடையக்கூடிய ராசியை சேர்ந்தவங்க, ஏன்னா அவங்க சரஸ்வதி கடாட்சம் இருந்தவர்கள், ஆனால் அறிவாற்றல் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லா பிரச்சனையும் அவங்க பார்த்துக்குவாங்க. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் இந்த சில தீரும் சார், நாலாம் இடத்துல சனி கேது சேர்ந்தது இல்லைங்களா, அதனால் பூர்வீக சொத்தில் வரக்கூடிய எல்லா வில்லங்கமும் சால்வ் ஆகும். செய்தொழில் வியாபாரம் அதில் பார்த்திங்கன்னா அலைச்சல் தான் ஜாஸ்தி இருக்கும், லாபங்கள் கம்மியாக இருக்கும். ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அடுத்தவங்க வேலையில் நீங்கள் தலையிட்டாலோ அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொன்னாலோ அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். ஹையர் அஃபீஷியல்ஸ் மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. கோஒர்க்கர்ஸ்டையும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க, உங்களுடைய பிளான்ஸ் எதையுமே அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து அவங்க வேறு மாதிரி மாற்றி சொல்கிறதுக்குடான அது ஒரு ஈஸியாக போயிடும் அவங்களுக்கு, உங்களை எப்படா கேட்கலான்னு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நீங்களே ஆயுதத்தை கையில் கொடுக்குறீங்க. அதுமாதிரி ஒரு விமர்சனம் பண்ணி பேசுறது, இந்த கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது, கிண்டலாக பேசுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோஒர்க்கர்ஸ் இருக்கும்போது அதை பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு எதிராக போக வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பிடிக்காத ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வரும், அப்படி வந்தாலும் அது ஒத்துக்குங்க, வேறு வழி கிடையாது, இந்த நேரத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டே தீரணும். அப்படி நீங்கள் பொறுமையோட வேலை செஞ்சால் தான் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாமல் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வெளிநாடு வேலை, ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதனுடைய பேப்பர்ஸ் அதனுடைய ஒரு என்கொயரிலாம் கரெக்டாக பண்ணிவிட்டு போங்க சார். இந்த நேரத்தில் அவசரப்பட்டு ஆஹா வேலையில் ஃபாரினில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு ஓடினீங்கன்னா அது அவ்வளோ சுகமாக இருக்காது. நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம், இங்கேருந்து என்னமோ ஒரு வேலைன்னு சொல்கிறாங்க, அங்கே போனால் குதிரை மேய்க்க வந்து ஒட்டகம் மேய்க்க விட்டுறாங்க, அப்புறம் வந்து அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ண விட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம படிக்கிறோம். சாப்பாடு சரியாக கொடுக்குறது இல்லை, சாம்பளம் சரியாக கொடுக்குறது இல்லை, பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எங்கெங்கே விசாரிக்கணுமோ அங்கெல்லாம் விசாரித்து அந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு வேலைகளுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு
முஞ்சாக்கிறதோடு இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகளில் நாங்கள் ஜோசியத்தில் சொல்லிகிட்ருக்குறோம். அடுத்தது, செய்தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா உங்களுடைய பொருள்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. அப்படி ராத்திரியில் போய் தான் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய பொருள்களை ஜாக்கிரதையாக பார்த்து, திருட்டு பயம் ஜாஸ்தி இருக்காது. அதே மாதிரி கலைஞர்களுக்கு வந்து வரவும் வரும், செலவும் ஜாஸ்தியாக இருக்கும், சேமிப்புங்கிறது இல்லாமல் போயிடும். கூட வேலை செய்கிற பணியாற்றக்கூடிய மூத்த கலைஞர்களை கொஞ்சம் மரியாதையோடு இந்த நேரத்தில் நடத்துனீங்கன்னா அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல வழிவகை செய்யும். மூத்த கலைஞர்கள் தானே, அவெல்லாம் வந்து அவ்வளோ பாராட்ட வேண்டியவங்க இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் இருந்தால் அதை அடிச்சிருங்க. மூத்த கலைஞர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு நல்லது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நடிப்பு துறையாக இருந்தாலும், இயக்குனர் துறையாக இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும், மூத்த கலைஞர்களை பாராட்ட தெரியணும், மூத்த கலைஞர்களை ஒத்து போக தெரியணும். அது வந்து இந்த நேரத்தில் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதே மாதிரி மற்றவங்க பிரச்சனையில் இந்த நேரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றவர் பிரச்சனையில் தலையிட்டிங்கன்னா உங்களுடைய சொந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுமாதிரி அரசியல், அந்த இந்த ராசியை சேர்ந்த கலைஞர்கள் அரசியல் ஈடுபாடு இந்த நேரத்தில் வேண்டாம். இந்த வருட கடைசியில் வேணால் நீங்கள் நல்ல முடிவு எடுக்கிறது அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து இட்ஸ் நாட் ஃபார் த கரெக்டர். இந்த டயத்தில் நீங்கள் பாலிடிக்ஸுக்கு சம்மந்தமாக தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கைப்பொருள், உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு போயிடும், காணாத போயிடும். இந்த நேரத்தில் உங்களுடைய எதிரிகள் கை ஓங்க ஆரம்பிச்சிடும். கட்சியிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அவ்வளோ நம்பகமான ஒரு முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகிறது நல்லது. இன்னொன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல், அரசியலில் இருக்கவங்களுக்கும் இது மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். அர்த்தாஷ்டம சனி அங்கே கேது, சரியான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கேது வந்து நாலாம் இடத்துல அடியே உட்காந்துருக்கார். எப்போ நீங்கள் மாட்டுவீங்கன்னு பார்த்துட்டுருக்கார். அவர் வந்து குழப்பி விட்டுருவார், வளர்த்தக்கடா மாறல பாயும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களாலேயே கட்சியில் ஆளாக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது உங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு, ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தவங்க உங்களுக்கு எதிராக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை எப்படிரா க்ளோஸ் பண்ணுறது, அதுதான் இந்த அரசியலே ஒரு மெயினான பாடம். அந்த எதிரிகளை வந்து நாம் சமாளிக்க தெரியணும். நல்லது செஞ்ச உங்களுக்கே கூச்சமே படாமல் கெடுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். துரோகம் செய்யறவங்களுக்கு தான் இந்த அரசியலில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. உங்கள் பலவீனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஈஸியாக நம்பிடுறது. அவங்க என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுறீங்க. அது வந்து அவ்வளோ அட்வைசபிளான விஷயம் கிடையாது. உங்கள் கட்சியிலேயே உங்களுக்கு குழிப்பறி வேலையும் நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக செலவு பண்ணுறது உங்களுடைய பணம் விரயமாகாமல் தடுக்கும். தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிவிட்டு வெற்றி இல்லாமல் போனால் ரொம்ப கஷ்டம் சார். அதனால் நீங்கள் வந்து அரும்பாடுபட்டு சீட்டு வாங்கினாலும், நிறைய செலவு பண்ணி சீட்டு வாங்கினாலும் குறைஞ்ச வாக்கில் தான் ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயித்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் இருக்குமா அப்படின்னு எனக்கு இந்த ராகுகேது பேச்சில் பலன் சொல்ல முடியல. அதனால் அரசியல்வாதிகள் தன்னுடைய கைப்பொருள் தான் இதுவரைக்கும் சேர்த்து வச்சது எப்படி இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய பூர்வீகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய சம்பாதியமாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப மிக 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 பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய நேரம். வச்சுங்களா, உங்களுடைய அவசர முடிவு கஷ்டத்தில் போயிடக்கூடாது. அதனால் முடிவை வந்து நிதானமாக எடுங்க. இந்த வருஷ கடைசியில் கூட நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவியர்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆர்வம், படிப்பு ஆர்வம் ஜாஸ்தியாகிடும். படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாகிடும். மெமரி பவர், அவங்களுடைய அதாவது அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய மெமரி பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதே மாதிரி அவங்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸும் அவங்கள வந்து நல்லபடியாக கோச்சப் பண்ணி நல்லபடியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய எல்லா கைடன்ஸும் பண்ணுவாங்க. ரொம்ப மிகச்சிறப்பான மதிப்பெண்களோடு இவங்க வெற்றி அடைவாங்க. வெளிநாட்டு கல்வி, அதாவது ஃபாரின் போய் படிக்கணுங்கிற இவங்களுடைய நிதநல ஆசையும் சிலருக்கு நிறைவேறும். நேர்முக தேர்வுக்கு போகிறாங்க, அங்கேயும் சக்ஸஸ் ஆவாங்க. நான் சொல்லுவேன், ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் பிரில்லியன்ஸ், பிறவியிலே பிரில்லியன்ஸ். இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயம், நாலாம் இடத்துல இருந்த கேது குருவை ஆக்ட் பண்ணுவார். அந்த குருவை ஆக்ட் பண்ணும்போது படிப்பு சம்மந்தமானவர்களுக்கு அவர் கை கொடுப்பார்.
படிக்கக்கூடிய பசங்களை வந்து அவர் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அதனால் மறதியே கொடுக்கலாம். ஜென்ரலாக ராசியிலேயே வரக்கூடிய கேதுவோ அல்லது ராசியிலே வரக்கூடிய ராகுவோ சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க, அது ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு பலன். இந்த ராகு கேது பேச்சில் மாணவர்கள் சாதிச்சு காட்டுவாங்க. பெண்கள் குடும்பத்தில் மூணாவது நபர் தலையீட்டை வந்து இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு பேசி முடிவெடுக்கணுமே தவிர, மூணாவது நபர்கள் யாராவது வந்து அதில் பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தவிர்த்துறது நல்லது. ஆஸ் யூஷுவல் சிக்கனமாக இருக்கிறது, சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுடைய சொந்த பொறுப்பு. இவங்களோட பிள்ளைகள் கல்விக்காக நிறைய செலவு பண்ண வேண்டி வரும், அந்த செலவுகள் நிறைய எடுத்துக்கிட்டே போகும். வாரிசுகள் திருமணம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல நல்ல சுப செலவுகள்லாம் இவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் வந்தால் இவங்களே இவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணும் தவிர, நாலாவது அதாவது அடுத்த நபர்கள் வந்து உள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணுற விஷயங்கள் இந்த நேரத்தில் ஆகாது. இதை நல்லா மனசில் வச்சுக்கணும். ஜென்ரலாக இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளாஸ்திரி, திருநாகேஸ்வரம், நாகர்கோவில் இது மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று அங்குள்ள சுவாமி தரிசனம் பண்ணி அதுக்குண்டான பரிகாரங்களை செய்யலாம். அப்படி முடியாத வெளியில் போக முடியாது சார், எங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்னிங்கன்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை பைரவர் சந்நிதிக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு துளசி, ஆஞ்சநேயருக்கு துளசி சாத்துறது, பைரவருக்கு வில்வம் சாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் அது ஒரு பரிகாரமாக அமையும். பைரவர் சந்நிதியில் நல்லெண்ணெய் தீபம் போடுறது இது ஒரு நல்ல பரிகாரம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம கேது இதனுடைய பாதகங்களை பாதியாக நிச்சயமாக குறையும். கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.